வெல்கம் டு எம்ஹெச் மேக்ஸ் சேனல். ஆறாம் வகுப்பு பயிற்சி 2.2 எட்டாவது சம் பார்க்கலாம். முழுக்கள் தொகுப்பில் மிக சிறிய எண் மற்றும் மிக பெரிய எண் உள்ளதா, காரணம் கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதாவது பொதுவாகவே முழுக்கள்னு இல்லாமல் எண்கள்லேயே, எண்களுக்குள்ள தான் முழுக்கள் அடங்கும் இல்லைங்களா. எண்கள்லேயே நம்மளுக்கு வந்து என்ன கிடையாது, மிக சிறிய எண் கிடையாது, பெரிய எண்ணும் கிடையாது. அதனால் இதில் வந்து நம்ம வந்து மிக சிறிய எண்ணும் கண்டுபிடிக்க முடியாது, மிக பெரிய எண்ணையும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா பாருங்கள், முழுக்கள் தொகுப்பில் மிக சிறிய எண் மற்றும் மிக பெரிய எண் உள்ளதா, காரணம் கூறுக அப்படின்னா நம்ம என்ன எழுதிக்கலாம், இல்லை. இல்லை, எண்கள் எண்கள் முடிவடையாமல் சென்று கொண்டே இருக்கும். எனவே மிக சிறிய எண் மிக பெரிய எண்களை காண இயலாது அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா, எண்கள் வந்து முடிவடையாமல் போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்படின்னா வந்து அதில் மிக சிறிய எண்ணையும் மிகப்பெரிய எண்ணையும் நம்ம என்றைக்குமே எழுதவே முடியாது. சரிங்களா, அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். செல்சியஸ் தெர்மோமீட்டரை பார்த்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கும். இதுதான் செல்சியஸ் தெர்மோமீட்டர் கொடுத்துட்டாங்க. இதில் இந்த பார்த்துட்டு நம்ம ஆன்சர் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், வெப்பநிலை மானி காட்டும் வெப்பநிலை அளவு என்ன? பாருங்கள், இந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் நம்ம எழுதணும். ஸோ இப்போ இதில் என்ன காட்டுது, -10 அப்படின்னா வந்து -10 டிகிரி செல்சியஸ் செல்சியஸில் கொடுத்துருக்குறாங்க. அதனால் அடுத்தது வெப்பநிலை மானியில் 0 டிகிரிக்கு கீழே 5 டிகிரி செல்சியஸை எங்கு குறிப்பாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், 0க்கு கீழே அப்படின்னாலே நம்மளுக்கு மைனஸ் வந்துடும் இல்லைங்களா, -1 -2. ஸோ இப்போ வந்து இதில் 10, 20, 30 கொடுத்துருக்குறாங்க. இதில் 5வது கோடு இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து 5 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா, அடுத்தது வெப்பநிலை மானியில் உள்ள வெப்பநிலையை 10 டிகிரி செல்சியஸ் குறைத்தால் 10 டிகிரி செல்சியஸ் குறைத்தால் வெப்பநிலை மானி காட்டும் வெப்பநிலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ நம்ம வந்து இதில் இப்போ இருக்கிறது வந்து 10ல் இருக்குது, இதை மறுபடியும் 10 குறைக்கணுமாமா. அப்படின்னா 10 குறைச்சா என்ன வரும், -20 டிகிரி செல்சியஸ் வரும். அடுத்தது வெப்பநிலை மானியில் 15 டிகிரிக்கு எதிரெண்ணை குறிக்கவும், எதிரெண்ணை குறிக்கவும். ஸோ அப்படின்னா 15 டிகிரி செல்சியஸ்க்கு எதிரெண்ணது அப்படின்னா -15 டிகிரி செல்சியஸ். அப்படின்னா இதுக்கு ஆன்சர் -15 டிகிரி செல்சியஸ். இதுதான் இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்தது 10வது க்வெஸ்சன் பார்க்கலாம். இதில் 10வது க்வெஸ்சன் பாருங்கள், பி கியூ ஆர் மற்றும் எஸ் ஆகியன ஒரு எண் கோட்டில் உள்ள 4 வெவ்வேறு முழுக்களை குறிக்கும். பின்வரும் குறிப்புகளை பயன்படுத்தி இந்த முழுக்களை கண்டு அவற்றை ஏறுவரிசையில் எழுதவும் சொல்லியிருக்காங்க. ஏறுவரிசை அப்படின்னா நம்மளுக்கு சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர். ஆனால் எண்களை அவங்க கொடுக்கல, PQRS அப்படின்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பாருங்க, எஸ் ஆனது கொடுக்கப்பட்ட முழுக்களில் மிக சிறியதாகும், மிக சிறியதாகும் அப்படின்னா கொடுக்கப்பட்டதில் மிக சிறியது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எண் கோட்டில் அந்த மைனஸ் சைடு இருக்கும் இல்லைங்களா, அதுதானே மிகச்சிறியது. அப்படின்னா அதுதான் ஃபஸ்ட்டு வரும், அது மைனஸா ப்ளஸ்ஸா அவங்க எதுவுமே சொல்லலை, மிகச்சிறியதுன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது எது, எஸ். அடுத்தது ஆர் ஆனது மிக சிறிய மிகை முழு, மிகை முழு அப்படின்னா நம்ம வந்து மிகைனாலே ப்ளஸ் நம்பர்ஸ் தான். அப்படின்னா 0க்கு அடுத்தது இருக்கிறது தான் மிகை முழு அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா 0க்கு அடுத்து இருக்கும். முழுக்கள் பி மற்றும் எஸ் ஆனது 0விலிருந்து சம தூரத்தில் உள்ளது. அப்படின்னா 0லிருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ், அதாவது சம தொலைவில் பி மற்றும் எஸ் ஆனது இருக்குது. கியூ ஆனது முழு ஆரின் இடதுபுறம் எஸ் அலகுகள் தொலைவில் உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என் கோட்டில் வரைய போகிறோம். இப்போ பார்க்கலாம் பாருங்கள், இப்போ வந்து பி கியூ ஆர் எஸ் 4 எடுத்துக்கிறாங்க.
இதில் வந்து எஸ் வந்து கொடுக்கப்பட்ட முழுக்களில் மிக சிறியது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எஸ் வந்து சிறியதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நம்மளுக்கு ஃபஸ்ட் இருக்கிறது நம்மளுக்கு என்னது, எஸ் தான் இருக்கும். இதுக்கு மேலே போகிறதுல சின்னதாக தான் இருக்கும், அதனால எஸ் அடுத்தது. ஆர் ஆனது சிறிய மிகை முழு. அப்படின்னா முழு அப்படிங்கிறது ஜீரோவுக்கு அடுத்தது இருக்கிறது தான் மிகை, மிகை முழு, சரிங்களா? அப்படின்னா என்னது, ஆர். அதுக்கு அடுத்தது முழுக்கள் பி மற்றும் எஸ் ஆனது ஜீரோவிலிருந்து சம தூரத்தில் உள்ளது. பாருங்க, ஜீரோலேருந்து சம தொலைவு எஸ் அதே டிஸ்டன்ஸில் நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம், இங்கே பி குறிச்சிக்கலாம், சரிங்களா? அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கியூ ஆனது முழு ஆறின் இடது புறம். இடது புறம்னா இந்த சைடு தானே, இடது புறம் இரண்டு அலகுகள், அப்படின்னா ஒன்று ரெண்டு. அப்படின்னா இங்கே என்ன நம்மளுக்கு வரும், கியூ வரும். இதுதான் நம்மளுக்கு தேவையானது. அப்படின்னா ஃபஸ்ட்டு எஸ் வரும், அதுக்கு அடுத்தது கியூ வரும், அடுத்தது ஜீரோ வரும், அடுத்தது ஆர் வரும், அடுத்தது பி வரும். இந்த குறி எதுக்கு போட்டிருக்குன்னா, எஸ்ஸை விட கியூ பெருசு, கியூவை விட ஜீரோ, ஜீரோவை விட ஆர், ஆரை விட பி பெருசு அப்படிங்கிறதான் இதனோட மீனிங், சரிங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எஸ் ஆனது கொடுக்கப்பட்ட முழுக்களில் மிக சிறியது. மிக சிறியதுனா இந்த பக்கம் தானே வரும். அடுத்தது ஆர் ஆனது மிக சிறிய மிகை முழு. அப்படின்னா ஜீரோவுக்கு அடுத்தது தான் மிகை முழு ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னா இங்கே ஆர். அடுத்தது முழுக்கள் பி மற்றும் எஸ் ஆனது ஜீரோவிலேருந்து சம தொலைவு. அப்படின்னா நம்ம இங்கே எஸ் வந்து ஆல்ரெடி குறிச்சிட்டோம், அப்படின்னா இதுக்கு சம தொலைவு பி குறிச்சாச்சு. அடுத்தது கியூ ஆனது முழு ஆறிலிருந்து இடது புறம் ரெண்டு. அப்படின்னா ஒன்று ரெண்டு இடது புறம், இதுதான் இந்த சமுக்கான ஆன்சர். அதுக்கு அடுத்தது பதினொன்றாவது சம் பார்க்கலாம். பதினொன்றாவது சம் பாருங்கள், வீடு ஜீரோ என்பதை, வீடு ஜீரோ என்பதை தொடக்கப்புள்ளியாக கொண்டு பின்வரும் இடங்களை எண்கோட்டில் வரிசையாக கொடுக்கப்பட்ட குறிப்புகளின்படி குறித்து அதற்குரிய முழுக்களை எழுதவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முழுக்களை நம்ம எழுதணுமாம்மா. ஸோ இப்போ ஜீரோவில் வீடு ஆரம்பிக்குது, இந்த சைடு வந்து கொடுத்துருக்காங்க, இந்த சைடும் கொடுத்துருக்காங்க. இடங்கள் வந்து என்னென்ன அப்படின்னு கொடுத்துட்டாங்க, வீடு, பள்ளி நூலகம், பள்ளி நூலகம், விளையாட்டு திடல், பூங்கா, பல்பொருள் அங்காடி, பேருந்து நிறுத்தம், தொடர்வண்டி நிலையம், அஞ்சலகம், மின்சார அலுவலகம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் படிக்கலாம். பேருந்து நிறுத்தம் வீட்டிற்கு வலது புறம் இரண்டு அலகுகள் மூணு அலகுகள் தொலைவில் உள்ளது. பாருங்கள், பேருந்து நிறுத்தம் வீட்டிற்கு வலது புறம், வீடு இங்கிருக்கு, வலது புறம்னா இந்த சைடு போகும், இடது புறம்னா இந்த சைடு, வீட்டிற்கு வலது புறம் மூன்று அலகுகள் தொலைவில். அப்படின்னா பாருங்கள், மூன்று அலகு, ஒன்று ரெண்டு மூணு. அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், மூன்று அலகுகள் தொலைவில் அப்படின்னாலே நம்மளுக்கு ஆன்சர் என்ன தான், இந்த இடத்துல மூணு. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்குது நம்மளுக்கு, பேருந்து நிறுத்தம் இருக்குது. அதுக்கு அடுத்து பாருங்கள், நூலகம் வீட்டிற்கு இடது புறம் இரண்டு அலகுகள் தொலைவில் உள்ளது. வீட்டிற்கு இடது புறம் இரண்டு அலகம், அப்படின்னா ஒன்று ரெண்டு. அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், மைனஸ் ரெண்டு. மைனஸ் ரெண்டில் நம்மளுக்கு என்ன இருக்குது, நூலகம் இருக்குது, நூலகம் இருக்குது. அதுக்கு அடுத்தது பல்பொருள் அங்காடி வீட்டிலிருந்து இடது புறமாக ஆறு அலகு. பாருங்கள், இடது புறமாக ஆறு அலகு, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. அப்படின்னா என்ன வரும், மைனஸ் ஆறு. மைனஸ் ஆறில் நம்மளுக்கு என்ன இருக்குது, பல்பொருள் அங்காடி இருக்குது. அடுத்து பாருங்கள், அஞ்சலகம் நூலகத்தின் வலது புறம் ஓரலகு தொலைவில் உள்ளது. நூலகத்தினுடைய வலது புறத்தில், நூலகம் இங்கே இருக்கா, வலது புறத்தில் என்ன இருக்குது, அஞ்சலகம் இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு நூலகத்துக்கு வலது புறம் அப்படின்னா இந்த சைடு, அப்புறம் என்ன வரும் நம்மளுக்கு, மைனஸ் ஒன்று. அது வந்து என்னது நம்மளுக்கு, அஞ்சலகம், சரிங்களா, போஸ்ட் ஆஃபீஸ், அதுதான் அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த கொஷின், பூங்கா பல்பொருள் அங்காடிக்கு வலது புறம் ஒரு அலகு தொலைவில் உள்ளது. பல்பொருள் அங்காடி இங்கே நம்மளுக்கு இங்கே இருக்குது, வலது புறம் ஒரு அலகு, வலது புறம்னா இந்த பக்கம் தானே, அப்படின்னா என்ன வரும், ஒரு அலகுனா மைனஸ் ஐந்து, மைனஸ் ஐந்து. இது என்னது நம்மளுக்கு, பூங்கா, சரிங்களா? அடுத்தது தொடர்வண்டி நிலையம் அஞ்சலகத்தின் இடது புறம் மூணு அலகுகள் தொலைவில் உள்ளது. அஞ்சலகத்துக்கு இடது புறம் மூணு, அஞ்சலகம் இங்கே இருக்குது, இடது புறம் மூணு, அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு, அப்படின்னா இங்கே மைனஸ் நாலு. என்னது, தொடர்வண்டி நிலையம், இது வந்து தொடர்வண்டி நிலையம்.
அதுக்கு அடுத்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, பேருந்து நிறுத்தம், பேருந்து நிறுத்தம் தொடர்வண்டி நிலையத்திலிருந்து வலதுபுறம் 8 அலகுகள் தொலைவில் உள்ளது. இங்கே ஒரு பேருந்து நிறுத்தம் இருக்குது, அது இல்லாமல் இன்னொரு பேருந்து நிறுத்தம் சொல்லியிருக்காங்க. தொடர்வண்டி நிலையத்திலிருந்து வலதுபுறம் 8 பாருங்கள், தொடர்வண்டி நிலையம் இங்கே இருக்குது. இது என்ன சொல்லியிருக்காங்க, வலதுபுறம் இங்கிருந்து வலதுபுறம் 8 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இங்கே ஒரு பேருந்து நிறுத்தம் இருக்குது. அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர், இதுக்கு 4 இங்கே ஒரு பேருந்து நிறுத்தம் இருக்குது. அடுத்ததை இப்போ நம்ம இந்த பேருந்து நிறுத்தத்தை தான் எடுத்துக்கிறோம். எழுதுனதை, பள்ளியானது பேருந்து நிறுத்தத்தை அடுத்து வலதுபுறத்தில் உள்ளது. பேருந்து நிறுத்தத்துக்கு அடுத்தே வலதுபுறத்தில் இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு என்ன வரும் பாருங்கள், பேருந்து நிறுத்தத்துக்கு அடுத்தே, அப்படின்னா இந்த இப்போ குறித்த பேருந்து நிலையத்துக்கு அடுத்தது. ஸோ அப்படின்னா இங்கே இருக்கிறது நம்மளுக்கு என்னது, பள்ளி. இங்கே இருக்கிறது நம்மளுக்கு பள்ளி. அப்புறம் இங்கே என்ன வரும், 5. இப்போ அடுத்த கொஷின், விளையாட்டு திடலும் நூலகமும் ஒன்றுக்கொன்று எதிரெதிரே. விளையாட்டு திடலும் நூலகமும், ஸோ நம்ம நூலகம் ஆல்ரெடி குறிச்சிருக்கோம் பாருங்கள், அதுக்கு எதிரே எதிரெதிரே என்ன இருக்காமா, விளையாட்டு திடல். அப்படின்னா இங்கே -2 நம்மளுக்கு என்ன வரும், இங்கே +2. இங்கே வந்து விளையாட்டு திடல். அப்புறம் இங்கே என்ன வரும் நம்மளுக்கு, 2. அதுக்கடுத்து பாருங்க, மின்சார அலுவலகமும் பல்பொருள் அங்காடியும் வீட்டிலிருந்து சம தொலைவில் இருக்குது. அப்படின்னா பல்பொருள் அங்காடி நம்ம குறிச்சிருக்கோம் பாருங்க, பல்பொருள் அங்காடி குறிச்சிருக்கோம். அப்படின்னா வீட்டிலிருந்து சம தொலைவு. அப்படின்னா இந்த பக்கம் -6, இந்த பக்கம் என்ன வரும், +6. அப்படின்னா இங்கே தான் வந்து மின்சார அலுவலகம். அப்படின்னா மின்சார அலுவலகத்துக்கு என்ன வரும் நம்மளுக்கு ஆன்சர், 6. சரிங்களா. இப்போ அடுத்தது அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள், 12வது கொஷின் கொடுத்துருக்காங்க. பின்வரும் குறிப்புகளை கொண்டு அட்டவணையை நிறைவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து C1 முதல் குறையற்ற முழு எண் கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா குறையற்ற முழு எண் அப்படின்னா குறையற்ற முழு எண், முழு எண்னா நம்ம எதுலேருந்து ஆரம்பிக்கும், 0, 1, 2, 3, 4 ஆரம்பிக்குமா, அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன வரும் ஆன்சர், 0. அதுக்கு அடுத்தது இரண்டாம் குறை எண்ணின் எதிரெண், இரண்டாம் குறை எண் என்னது, 0 அடுத்தது -1 அடுத்தது -2, அதனுடைய எதிரெண் என்ன வரும், +2. அதுக்கு அடுத்தது C5 இங்கிருக்கா. அப்படின்னா முழு எண்களின் கூட்டல் சமணி, கூட்டல் சமணி அப்படின்னா எந்த நம்பரோட ஒரு நம்பரை கூட்டுனா மதிப்பு மாறாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 அப்படிங்கிற நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் 2 தான் வரணும். அப்படின்னா 2 0 கூட்டினாதான் மதிப்பு மாறாது, எந்த எண் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதனோட 0 கூட்டினாதான் நம்மளுக்கு என்ன ஆகாது, மதிப்பு மாறாது. அப்படின்னா 0 தான் வந்து கூட்டல் சமணி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது C6. அப்படின்னா C6 என்ன கொடுத்துருக்காங்க, C2 உள்ள முழுவின் தொடரி, C2 உள்ள முழுவின் தொடரி. தொடரி அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கிறது, அது தொடர்ச்சி. அடுத்தது என்ன இருக்கும் என் கோட்டில் ஞாபகப்படுத்தி சொல்லுங்க பார்க்கலாம், என்ன வரும்னா -4. அதுக்கு அடுத்தது C7 உள்ள முழுவின் முன்னி. ஸோ அப்படின்னா C7 என்ன இருக்கோ அதனுடைய முன்னி, முன்னி அப்படின்னா முன்னாடி இருக்கிறது. இப்போ என் கோட்டில் -7 முன்னாடி என்ன இருக்கும், -8. அதுக்கு அடுத்தது C5 உள்ள முழுவின் எதிரெண், C5 என்ன இருக்குது, 0 இருக்குது, அதனுடைய எதிரெண், 0 எதிரெண் வந்து நம்மளுக்கு என்ன தான், 0 தான். அப்படின்னா இதுக்கு ஆன்சர் 0. அடுத்தது 13வது சம் பார்க்கலாம். இப்போ சம் பாருங்கள், கீழே உள்ள பட்டை வடிவமானது ஒரு சிறு வர்த்தக நிறுவனத்தின் 2011 முதல் 2017 வரையிலான லாபம் மற்றும் நட்டத்தை விளக்குகிறது. சரிங்களா. இப்போ வந்து கோடிகளில் கொடுத்துருக்காங்க, கீழே இருக்கிறது நட்டம், மேலே இருக்கிறது லாபம், இது கொடுத்துட்டாங்க. பாருங்கள், 2011 10 கோடி அவங்களுக்கு நஷ்டம், 2012 20 கோடி அவங்களுக்கு நஷ்டம், 2013 நேராக இருக்குது பாருங்கள் 10 கோடி லாபம், 2014 40-50 நடுவில் இருக்கிறதுனால 45 கோடி லாபம்.
அடுத்தது 2015ல 40க்கு நேரம் இருக்கனால 40 கோடி நஷ்டம். 2016ல உங்களுக்கு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை. அடுத்தது 2017ல உங்களுக்கு என்ன இருக்குது, இங்கே பாருங்க நேராக வச்சு பார்த்தீங்கன்னா 30 கோடி உங்களுக்கு லாபம். இப்போ கேள்வியை படிக்கலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி, 2014ஆம் ஆண்டில் நிறுவனத்திற்கு லாபமா நட்டமா என்பதை குறிக்கும் முழுவினை எழுதுக. 2014ல உங்களுக்கு என்னது, லாபம் தானே. ஸோ அப்படி என்ன எழுதலாம், லாபம் எவ்வளவு, 45 கோடி. 45 கோடி அவங்களுக்கு லாபம். அடுத்தது 2016ஆம் ஆண்டில் நிறுவனத்திற்கு லாபமா நட்டமா என்பதை குறிக்கும் முழுவினை எழுதுக. 2016ல அவங்களுக்கு லாபமா நஷ்டமா எதுவுமே இல்லை. அப்படின்னா அவங்க என்ன இருக்கு, நேராக ஜீரோ அப்படிங்கிறத எழுதிடணும். அடுத்தது 2011 மற்றும் 2012ஆம் ஆண்டுகளில் நிறுவனத்திற்கு ஏற்பட்ட நஷ்டத்தை முழுக்களால் எழுதுக. 2011, 2012. ஸோ 11ல வந்து எவ்வளவு நஷ்டம் உங்களுக்கு, 10. அடுத்தது 2012ல உங்களுக்கு 20. அப்படின்னா என்ன எழுதணும், நஷ்டம். அதாவது கீழே ஜீரோவுக்கு கீழே அப்படின்னா மைனஸ் எழுதுவோமா, அப்படின்னா மைனஸ் 10 கோடி, மைனஸ் 20 கோடி அப்படிங்கிறத எழுதிக்கிறோம். அதுக்கு அடுத்த க்வெஸ்சன், 2012ஆம் ஆண்டில் நிறுவனத்தின் நட்டம் மிக குறைவாக உள்ளது, இக்கூற்று சரியா தவறா. 2012ஆம் ஆண்டில் நிறுவனத்தின் நட்டம் மிக குறைவாக உள்ளதுன்னு கொடுத்துட்டாங்க. பாருங்கள், 2012ல அவங்களுக்கு எவ்வளோ கோடி, 20 கோடி நஷ்டம். ஸோ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா 2011ல தான் கம்மி, ஆனால் இங்கே வந்து அவங்க 2012ஆம் ஆண்டில் மிக குறைவாக உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அது என்னது, தவறு. ஸோ தவறு அப்படின்னு எழுதிக்கிறோம். அடுத்தது 2011ஆம் ஆண்டில் உள்ள நஷ்டமும் 2013ஆம் ஆண்டில் உள்ள லாபமும் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், 2011ல உங்களுக்கு 10 கோடி அவங்களுக்கு நஷ்டம், 2013ல உங்களுக்கு 10 கோடி லாபம். அப்படின்னா இதுவும் 10 கோடி, இதுவும் 10 கோடி. அப்படின்னா ரெண்டுமே என்னது, சமம். அப்படின்னா ஆண்டில் உள்ள லாபமும் 2011ஆம் ஆண்டில் உள்ள நஷ்டமும் உங்களுக்கு என்னது, சமம் அப்படிங்கிறத எழுதிக்கலாம். சரிங்களா, இந்த இந்த சம்மோட இந்த முழுக்கல் முழுக்கல் சாப்டர் முடியுது. அதுக்கு அடுத்தது 3வது சாப்டர் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.